Hello friends, welcome to TNPSC Notes. We will talk about a topic called People's Revolt. This is the book of the 8th Standard Term 1. This is the history of Unit 4. Okay. We will talk about the Palayakarars system in Tamil Nadu. அதுக்கப்புறம் வந்து ரோல் ஆஃப் புலித்தேவர் கட்டபொம்மன் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ரெபலியன், சவுத் இந்தியாவில் என்னென்ன ரெபலியன்ஸ்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளூர் மியூட்டனி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து காசஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 1857, இதெல்லாம் தான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டாமினன்ஸ் பை த பிரிட்டிஷ் ஓவர் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757. அதாவது பிரிட்டிஷ் வந்து எப்போ இந்தியா வந்து பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்காகவும் டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த பேட்டில் ஆஃப் பிளாசின்னு ஒரு வந்து போர் நடக்கும். இது வந்து 1757 நடக்கும். இதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஓகே, அடுத்து என்னென்னா, The first resistance to the British was offered by புலித்தேவர். அதாவது முத முத பிரிட்டிஷை வந்து எதிர்த்து நின்றவர் யார் அப்படின்னா புலித்தேவர் அப்படின்றவர் தான். அதுக்கப்புறம் இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பாளையக்காரர். இதே மாதிரி நிறைய பாளையக்காரர்கள் வந்து பிரிட்டிஷை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமதுரை, மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை, இவங்க எல்லாரும் தான் வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்த பாளையக்காரர்கள். ஓகே, இவங்களை பற்றி ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் பாளையம் பார்க்கலாம். ஆரிஜின் ஆஃப் பாளையம் வந்து ஆக்சுவலாக விஜயநகர் ரூலர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நாயக்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதில் வந்து நாயக் ஆஃப் மதுரைன்றவர் தான் வந்து இந்த பாளையக்கார சிஸ்டமை வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ வந்து விஸ்வநாதா அப்படின்ற அவர் தான் வந்து நாயக் ஆஃப் மதுரை இன் 1529 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், வித் த கன்சல்டேஷன் ஆஃபீஸ் மினிஸ்டர் ஆரியநாத முதலியார் அப்படின்றவர், இவர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு விஸ்வநாதா என்ன பண்ணுறாருன்னா, விஸ்வநாதா இன்ஸ்டிடியூட்டட் பாளையக்காரர் சிஸ்டம் இன் 1529. ஸோ வந்து பாளையக்காரர் சிஸ்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1529, அந்த இயர் வந்து தெரிஞ்சுக்கணும். த ஹோல் கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு 72 பாளையம்ஸ், 72 பாளையமாக வந்து பிரிக்கப்படுது. ஹோல் கண்ட்ரி வந்து 72 பாளையமாக பிரிக்கிறாங்க. அண்ட் ஈச் ஒன் வாஸ் புட் அண்டர் ஏ பாளையக்காரர், ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு பாளையக்காரரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாளையக்காரர் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த பாளையக்காரர் கலெக்டட் டாக்ஸஸ், பாளையக்காரர்கள் தான் வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் 1/3 ஆஃப் த டேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நாயக் ஆஃப் மதுரை கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து 1/3 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஆர்மி, அவங்களோட ஆர்மிக்கு உள்ள செலவுக்கு வச்சுப்பாங்க. ரிமைனிங் 1/3 வந்து கெப்ட் ஃபார் தெம்செல்ஸ், அதாவது அந்த பாளையக்காரர்கள் வச்சுக்குவாங்க. இதுதான் வந்து அந்த பாளையக்காரர் சிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் இயர்லி ரிவால்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். அதாவது பாளையக்காரர்கள் வந்து என்னென்ன வந்து ரிவால்ட் பண்ணாங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து இதில் பாளையக்காரர்கள் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஈஸ்டர்ன் பாளையக்காரர், இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிருப்பாங்க. இந்த ஈஸ்டர்ன் பாளையம் வந்து வேர் த நாயக்ஸ் ரூல்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கட்டபொம்மன், இதை வந்து ரூல் பண்ணவர் வந்து கட்டபொம்மன். இதே இது வெஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் தி மரவாஸ், அதில் வந்து மரவாஸ் இருப்பாங்க, அதை வந்து ரூல் பண்ணவர் யார் அப்படின்னா, ரூல் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் புலித்தேவன். ஸோ வந்து ஈஸ்ட்டு வந்து கட்டபொம்மன், வெஸ்ட்டு வந்து புலித்தேவன், இவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. These two பாளையக்காரர்ஸ் refused to pay the கிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ட்ரிபியூட் டு தி இங்கிலீஷ் அண்ட் தி ரெபல்ட், இவங்களுக்குலாம் வந்து அந்த ட்ரிபியூட் பே பண்ண வந்து அவங்க வந்து மறுத்துறாங்க. ஆனால் வந்து கர்நாட்டிக் ட்ரீட்டி ஆஃப் 1792 வந்து ஒன்று போடுவாங்க, அது வந்து வார் நடக்கும். ஸோ வந்து அதில் அந்த ட்ரீட்டி போடுவாங்க. இதில் வந்து என்ன ஆகும்னா, இங்கிலீஷ்க்கு வந்து பவர் கிடச்சிரும். ஸோ அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற பவர் வந்து
இங்கிலீஷ்க்கு கிடைச்சோம். ஸோ வந்து இங்கிலீஷ் காட் தி ரைட் டு கலெக்ட் த டேக்ஸ். ஓகே, புலித்தேவர் பற்றி பார்க்கலாம். புலித்தேவர் யார் அப்படின்னா, புலித்தேவர் வாஸ் தி பாயினியர். பாயினியர் அப்படின்னா முன்னோடி இன் தமிழ்நாடு டு ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் தி இங்கிலீஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ வந்து இவர் தான் வந்து இங்கிலீஷ் ரூலை வந்து எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணவர். அடுத்து இவர் வந்து எந்த இடத்த வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, நேர்காட்டும் சேவல் அப்படின்ற இடம். இது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்த தான் இந்த இடத்துக்கு தான் வந்து இவர் வந்து பாளையக்காரராக இருக்கார். அவர் அப்படி பாளையக்காரராக இருந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா, முகமது அலி, நவாப் ஆஃப் ஆர்காட், இங்கிலீஷ் இவங்க யாருக்குமே வந்து இவர் வந்து ட்ரிபியூட் பே பண்ணலை. அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. டியூரிங் ஹிஸ் டென்யூர் ஹி ரெஃப்யூஸ்டு டு பே த ட்ரிபியூட் நெய்தர் டு முகமது அலி, த நவாப் ஆஃப் ஆர்காட், நார் டு த இங்கிலீஷ். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இவர் ட்ரிபியூட் பே பண்ணலை. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டு இங்கிலீஷ் நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் இங்கிலீஷ் அட்டாக்டு புலித்தேவர். புலித்தேவர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரோட ஃபோர்ஸஸை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. அவங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றுறாரு. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புலித்தேவர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டு ஹாவ் ஃபவுட் அண்ட் டிஃபீட்டட் தி பிரிட்டிஷ் இன் இந்தியா. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிங்கு, பிரிட்டிஷை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 1759 நேர்காட்டும் சேவலை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யாருன்னா, நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் யூசப் கான். இவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, புலித்தேவர் வந்து தோற்று போயிடுறாரு. தோற்று போயிட்டு நவாப் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நேர்காட்டும் சேவலை 1761 வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் புலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்ப வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாரு நேர்காட்டும் சேவலை. எப்போ அப்படின்னா, 1764 வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹி வாஸ் டிஃபீட்டட் பை கேப்டன் கேம்பல் அப்படின்றவரால் திரும்ப வந்து டிஃபீட் பண்ணப்படுறாரு. எப்போனா 1767. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துடுறாரு. இதுதான் வந்து புலித்தேவரை பற்றின. ஓகே, கட்டபொம்மன் பற்றி பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன், the ancestors of Kattabomman belonged to Andhra. அவரோட முன்னோர்கள்லாம் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. They migrated to Tamil country during 11th century as a feudatory under Pandyas. இவங்க வந்து யாருக்கு கீழே இருந்திருக்காங்கன்னா, பாண்டியாஸ்க்கு கீழே. ஃபெடேட்ரி அப்படின்னா அவங்க இராணுவத்தை சேர்ந்தவங்க, பாண்டியர்களோட இராணுவத்தில் இருந்திருக்காங்க. ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் ரூல்டு வீரபாண்டியபுரம் அப்படின்ற இதை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. பாஞ்சாலங்குறிஞ்சி தான் வந்து இதோட கேபிட்டலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து ஹீ லேட்டர் பிகேம் த பாலிகார். பாலிகார்னா பாளையக்காரர்களை வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹி வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறமா வந்தவர் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். ஹிஸ் ஒய்ஃப் அவரோட ஒய்ஃப் பேர் வந்து ஜக்கம்மாள். இவரோட பிரதர்ஸ் யாருன்னா, ஊமதுரை அண்டு செவத்தையா அப்படின்றவங்க. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இவரோட பிரதர்ஸு. நவாப் ஆஃப் ஆர்காட். ஓகே, நவாப் ஆஃப் ஆர்காட் பார்க்கலாம். ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் விஜயநகர் எம்பையர், விஜயநகர் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் மொகல்ஸ் வந்து அவங்களோட இதை வந்து எங்கே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சவுத்தில் வந்து வர ஆரம்பித்தாங்க. பாஞ்சாலங்குறிஞ்சி பாளையம் வாஸ் ஆக்டட் அஸ் அன் அலி டு தி நவாப் ஆஃப் ஆர்காட். அலி அப்படின்னா ஒன்றும் இல்லை, கோஆப்ரேட் வித் ஈச் அதர். ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்குள்ள வந்து கோஆப்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் பாஞ்சாலங்குறிஞ்சி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ட்ரிபியூட்டெல்லாம் வந்து நவாப்ஸ்க்கு பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கர்நாடிக் ட்ரீட்டி வந்து 1792 போட்டதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்து அந்த டேக்ஸ் கெய்னிங் ரைட்ஸ் வந்து போயிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிஞ்சியிலேருந்து டேக்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து பே பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்கப்புறம்னா, கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1792 அப்புறத்துலேருந்து. அடுத்து வந்து கட்டபொம்மன் மெட் ஜாக்சன். கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நான் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். 1798 வந்து கலோனல் ஜாக்சன் தான் யாருன்னா, கலெக்டர் ஆஃப் ராமநாதபுரம். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னென்னா,
ட்ரிபியூட்லாம் வந்து பே பண்ணல, ஸோ வந்து அதை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாரு. கட்டபொம்மன் வந்து சொல்லிடுறாரு, ஃபெமைன் கண்ட்ரியில் வந்து ஃபெமைன் இருக்கனால எங்களால் வந்து பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்து ஜாக்சனுக்கு வந்து கோவம் வந்துடுது. இவர் வந்து போர் எடுக்கிற மாதிரி வந்து போர் எடுத்து கட்டபொம்மன் வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. ஆனால் மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை வந்து கூப்பிட்டு வந்து பேச சொல்ல 1798 கட்டபொம்மனும் அவரோட மினிஸ்டர் சிவசுப்ரமணியமும் கலெக்டரை வந்து ராமநாதபுரத்தில் மீட் பண்ணுறாங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஜாக்சன் வந்து வெரிஃபை பண்ணுறாரு. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க மோஸ்ட் ஆஃப் த அரியர்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 1080 பகோடாஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அவர் செக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஆனால் வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாரு, தீஹாஸ் கிட்ட வந்து வெயிட் பண்ண வைக்கிறார். ரொம்ப அரகண்டாக வந்து அவங்ககிட்ட வந்து அவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறாரு, ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து கட்டபொம்மன் வந்து எஸ்கேப் ஆக வந்து ட்ரை பண்ணுவார். அப்போ வந்து அவரோட பிரதர் ஊமதுரை வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து கட்டபொம்மன் வந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் வந்து சிவசுப்ரமணியம் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அங்கேயே வந்து மாட்டிப்பாங்க. ஸோ வந்து அவரை வந்து ப்ரிசனில் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எட்வர்ட் கிளைவ் அண்டு கட்டபொம்மன். எட்வர்ட் கிளைவ் யார் அப்படின்னா, இவர் தான் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் கவுன்சிலாக இருந்திருப்பார். கட்டபொம்மன் பீரியடில் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் கவுன்சில் யாருன்னா இந்த எட்வர்ட் கிளைவ் அப்படின்றவர் தான். ஸோ வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா மெட்ராஸ்க்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி அந்த கலெக்டரோட அரகன் பிஹேவியரை பற்றி எழுதுறாரு. அப்போ வந்து எட்வர்ட் கிளைவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா கட்டபொம்மனை வந்து சரண்டர் ஆக சொல்கிறாரு. ஆனால் வந்து கட்டபொம்மன் வந்து அந்த கமிட்டிக்கு முன்னாடி வந்து போய் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து போய் அந்த கமிட்டி முன்னாடி அப்பியர் ஆகிறாரு. ஸோ அந்த மிஸ்பிஹேவ் பண்ண அந்த கலெக்டரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ வந்து எஸ்ஆர் லஷிங்டன் அப்படின்றவர் தான் வந்து இந்த ஜாக்சன்றவருக்கு பதிலாக வந்து அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து கான்ஃபிடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ் பார்க்கலாம். இந்த கான்ஃபிடரசி அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா அலையன்ஸ் ஆர் லீக் அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து அப்போஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கான்ஃபிடரசி. இதை வந்து யார் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மருது பாண்டியர்கள் ஆஃப் சிவகங்கா இவங்க தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஃபேமஸாக எப்படி சொல்லுவாங்கன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கட்டபொம்மன் வந்து இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஸோ வந்து என்ன பண்ணுறதுனா கட்டபொம்மன் அட்வான்ஸ்டு டுவர்ட்ஸ் சிவகிரிக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி வாஸ் அ ட்ரிபியூட் டு ஏ கம்பெனி. ஆனால் அங்கே பார்த்தா பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி வந்து கம்பெனிக்கு வந்து தான் வந்து அவர் ட்ரிபியூட் பே பண்ணிகிட்ருக்கார். ஸோ வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பற்றி வந்து தெரிஞ்சிட்டு கம்பெனி ஆர்டர்ட் ஆர்மி டு மார்ச் தி பாஞ்சாலம் குறிஞ்சி. ஸோ வந்து கட்டபொம்மனை வந்து டிஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலம் குறிஞ்சிக்கு போர் எடுத்து போகிறாங்க. அடுத்து வந்து ஃபால் ஆஃப் பாஞ்சாலம் குறிஞ்சி பார்க்கலாம். இதில் வந்து ஃபால் ஆஃப் பாஞ்சாலம் குறிஞ்சியில் யார் வந்து போர் எடுத்து போகிறாங்கன்னா அதோட மேஜர் வந்து மேஜர் பேனர்மேன் அப்படின்றவர் தான் வந்து அந்த ஆர்மியோட ஹெட்டு. அவர் தான் வந்து பாஞ்சாலம் குறிஞ்சிக்கு போர் எடுத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தி கட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் த ஃபோர்ட்டில் இருக்க எல்லா கம்யூனிகேஷனும் கட் பண்ணிடுறாங்க. இதில் வந்து அந்த சிவசுப்ரமணியம் அவரோட மினிஸ்டரை வந்து கைது பண்ணிடுறாங்க. கட்டபொம்மன் எஸ்கேப் டு புதுக்கோட்டை. கட்டபொம்மன் எங்கே எஸ்கேப் ஆகி போகிறாருனா புதுக்கோட்டைக்கு போகிறாரு. விஜய ரகுநாத தொண்டைமான் இவர் தான் யாருன்னா ராஜா ஆஃப் புதுக்கோட்டையாக இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா கட்டபொம்மனை கேப்சர் பண்ணி கம்பெனிக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. எங்கேருந்து கேப்சர் பண்ணுறாருன்னா ஜங்கிள் ஆஃப் காலாப்பூர் அப்படின்ற இடத்துலேருந்து அவரை வந்து கேப்சர் பண்ணி ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மனை 17th October 1799 வந்து தூக்கில் போடுறாங்க. எங்கே அப்படின்னா அட் எ ஃபோர்ட் அட்டு கயத்தார் அப்படின்ற இடத்துல வந்து தூக்கில் போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து புலித்தேவர் அப்புறம் வந்து கட்டபொம்மன் பற்றி பார்த்துருக்கோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.